வெல்கம் டு தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளவுஸ் கட்டிங் மட்டும் பார்க்க போகிறோம், பேப்பர் கட்டிங் தான் பார்க்குறோம். நம்ம வந்து சைஸ் 38 வெட்டினோம், 36 வெட்டினோம், 40 வெட்டினோம், 42 வெட்டினோம். இப்போ வந்து 34 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு பிளவுஸ் பேப்பர் கட்டிங் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தமிழ் பெண் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இங்கே 34 இன்ச்சு சைஸ் உள்ள பிளவுஸோட அளவுகளை நான் இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு விதமான பெல்ட்டு நான் அதை கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவுகளை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் வெட்ட வெட்ட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து 34 இன்ச்சு பிளவுஸு நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டினரி பிளவுஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 2 இன்ச்சு குறித்து நம்ம லைன் போட்டுக்கணும். லைனிங் பிளவுஸாக இருந்தால் 1 இன்ச்சு குறித்து லைன் போட்டுக்கணும். நம்ம ஆர்டினரி பிளவுஸில் தான் தைக்க போகிறோம், அதனால் நான் வந்து இந்த 2 இன்ச்சு வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை குறிச்சாச்சு. இந்த பிளாக்கு 34 சைஸ் உள்ள லேடிஸ்க்கு வந்து பிளவுஸோட உயரம் வந்து 13.5 இருந்தால் போதும். இல்லை இறக்கமாக போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் அளவு எடுத்து தான் அதை குறிச்சிக்கணும். 13.5 நம்ம ஒரு 14 கூட வச்சுக்கலாம். 14 எதுக்கு, நமக்கு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்தி தான், 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு. அதாவது ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா, இது வந்து 13.5 ரெடி அளவு, 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் தைக்கிறதுக்காக சேர்த்தி எடுக்கிறோம். இப்போ முன் உயரம் குறிச்சாச்சு. சுற்றளவு வந்து இப்போ நமக்கு வந்து நீங்கள் வந்து 34, இந்த 34ல 2 இன்ச்சு கூட்டிக்கணும், அப்போ 36. அந்த 36 4ஆல் வகுத்துக்கணும், அப்போ எவ்வளோ வரும், 9 வரும். இதுதான் நமக்கு சுற்றளவு. இதில் சீம் அலவன்ஸு 1.5 சேர்த்துக்கணும், அப்போ நமக்கு டோட்டலான அளவு 10.5. 9 இன்ச்சு அதுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கான அளவு. இது ஓகே. இப்போ நெக்கும் அப்படி தாங்க. நெக்கு வந்து சில பேர் டீப்பாக போடுவாங்க, சில பேர் கம்மியாக போடுவாங்க. அதுக்கு அவங்க அந்த நெக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நீங்கள் வச்சுக்கணும். அவங்க அளவு பிளவுஸில் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்து தான் வச்சுக்கணும். இந்த ஷோல்டர் வந்து டோட்டலாக நம்ம வந்து 5.5 குறிக்கணும். 5.5ல் தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நம்ம குறிக்க போகிறோம். 2.75 பக்க கழுத்து, 2.75 தோள்பட்டை வரும். இதுதான் நமக்கு அளவு. இது வந்து மாறக்கூடாது. இப்போது சில பேர் வந்து தோள்பட்டை இது ரொம்ப பெருசாக, இதில் வந்து நம்ம இங்கே கட் பண்ணிவிடுவோம், இங்கே தான் தையல் வரும். சில பேருக்கு இந்த ஷோல்டர் சரியாக போயிடும், சில பேருக்கு இந்த ஷோல்டர் பெருசாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பெருசு, இதை விட சின்னதாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஷோல்டரோட அளவு சின்னது பண்ணுறதுக்கு நம்ம ஆம்கோல் பக்கம் குறைக்கவே கூடாது, நெக்கு பக்கம் தான் நம்ம அதிகப்படுத்திக்கணும். இப்போ இங்கே 3 வச்சோம் இல்லையா, அதை 3.5 3.5 அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் நம்ம குறைக்கவே கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இந்த ஆம்கோல் அளவு வந்து டோட்டலாக 5.5 குறிக்கிறோம் இல்லையா, அந்த 5.5 அது அப்படியே தான் இருக்கணும். ஆம்கோலும் அப்படி தான், இந்த 5.5 அப்படியே 5.5 குறிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம பாருங்கள், டோட்டலாக இந்த பிளவுஸோட உயரம் வந்து 13.5 தான் இருக்குது. அந்த 13.5ல் -8 போட்டால் நமக்கு 5.5 தான் வரும். அதை தான் நம்ம இங்கேருந்து நம்ம 5.5 தான் குறித்தோம், அந்த 5.5 தான் நம்ம இங்கே குறிக்க போகிறோம். இங்கேருந்து குறிச்சிக்கலாம். இது ஆச்சு. இப்போ நம்ம ஆம்கோல் குறிச்சாச்சு, ஆம்கோலுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்கோட அளவு வந்து நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தான் வைக்கணும். நான் வந்து நம்ம இந்த ரெடி அளவுலேருந்து எடுக்கிறேன், 8 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு வைக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியலை. இங்கே மேலே வந்து நம்ம 2.75 வச்சுருக்கோம், இங்கேயும் 2.75 வச்சு
நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இது முடிஞ்சது. இப்போ ஆங்கோல்கிட்ட நம்ம சுற்றளவு குறிக்கணும். சுற்றளவு எவ்வளவு நமக்கு இங்கே குறிச்சிருக்கோம், 9 9 + 1 10. அந்த பத்தரையை நம்ம இங்கே இங்கே தான் வருது நமக்கு. இங்கேருந்து இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டோமா? இது வந்து பாடி சுற்றளவு. இப்போ இடுப்பு சுற்றளவு 34, மொத்தமாக டோட்டலாக 34னா கீழே இடுப்பு சுற்றளவு 32 தான் வரணும். அந்த 32 வந்து நம்ம 4 வகுத்தோம்னா எவ்வளோ வரும்? 8 × 32, 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு நம்ம வந்து 8 + 1, இது டாட் பிடிக்கிறதுக்கு 9, 9 + 1 = 10. அதே அளவு தான் நம்ம கீழேயும் குறிக்கிறோம். மேலே என்ன குறிச்சிருக்கோமோ அதே தான் கீழேயும் குறிக்கிறோம். கீழேயும் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நெத்துக்கு வந்து இங்கேருந்து ஒரு வளைவு போட்டுக்கிறோம். இவங்க வந்து இப்படியே வளைவாக மட்டும்தான் போடுவாங்க, ரொம்ப ப்ராடாலாம் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒல்லியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து எப்பவும் போல 1 1/2 குடிச்சிக்கிறோம். இந்த ஆம்கோலை விட நெக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை. டீப்பாக போடுறதா இருந்தால் தான் நம்ம இங்கே 1/2 இன்ச் குறைக்கணும், இல்லைனா இதே இருக்கட்டும். இதில் பாதி இங்கே. இப்போ நம்ம இப்படியே ஒரு வளசல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து இங்கேருந்து இப்படி கட் பண்ணி, இதை கட் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நெக்கு வந்து டிசைன் போடுறதா இருந்தால் நம்ம இங்கேருந்து இப்படி கட் பண்ணி இதை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நெக்கு டிசைன் கிடையாது, அதனால் நான் இங்கேருந்தே வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் போர்ஷன் வெட்டிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டாதும் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வெட்டணும். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ளவுஸு ஒன்று அவங்களுக்கு எடுப்போம், இல்லைன்னா இவங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் எடுப்போம். அதில் எடுக்கும்போதும் அந்த ஷோல்டர்கிட்டருந்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அதோடய ஆம்கோலோட அளவு கரெக்டாக தெரியும். ஆனால் இந்த 34 36 இவங்களுக்கெல்லாம் ஆம்கோல் சுற்றளவு வந்து ஆம்கோல் வந்து நம்ம 5 5.5 எடுக்கிறோம். அப்போ வந்து சுற்றளவு காமனாக நமக்கு அதிலிருந்து 2 1/2 இன்ச்சு சேர்த்து ஒரு சீம் அலவன்ஸ் அந்த 5 2.5 இன்ச்சு சேர்த்துனோம்னா 8 இன்ச்சு வரும். அதுக்கு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு வச்சு 9 1/2 இன்ச்சு குறிச்சிக்கணும். நமக்கு அந்த 9 1/2 இன்ச்சு குறித்து மடித்து போட்டுக்கலாம். 9 1/2 இந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம வந்து 1 1/2 இன்ச்சு நம்ம சாதாரண பிளவுஸாக இருந்தால் 1 1/2 இன்ச்சு மடித்து தைக்கணும். அந்த லைனிங் பிளவுஸாக இருந்தாக்கா 3/4 இன்ச்சு மடித்து தைக்கணும். அடித்து திருப்புறது தானே. இந்த இதிலேருந்து ஒரு சிலர் நீளமான கை போடுவாங்க, ஒரு சிலர் குட்டையான கை போடுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் நீளமான கை தான் போடுவாங்க. அந்த மடித்து தைக்கிறதுலேருந்து 8 எடுத்துக்கிறேன். இவங்க அப்படி தான் போடுவாங்க, இவங்க கொஞ்சம் நீளமான கை தான் போடுவாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக குட்டையாக வேணும், சின்ன கையாக வேணும்னா நீங்கள் அதிலேருந்து 6 இல்லை 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். மடித்து தைக்கிறதுலேருந்து 5 எடுத்திங்கன்னா கூட சரியாக போயிடும். கை நீளம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் நாம் வந்து அந்த அளவு துணியை பார்த்துக்கணும், இல்லைன்னா அந்த அளவு கொடுக்க வர்றவங்கள நம்ம அளவு கேட்டு எடுத்துக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் இது வந்து கை நீளமாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு குறிச்சிக்கணும். இல்லை நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 2 1/2 இன்ச்சு தான், இல்லைன்னா 2 இன்ச்சு தான் குறிக்கணும்.
இது நீளமாக 8 இன்ச்சு எடுத்ததுனால நம்ம வந்து 3 இன்ச்சு குறிச்சிக்கிட்டோம். இப்போ இந்த கை சுற்றளவு வந்து அந்த ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் எடுத்த மாதிரி 5.5 ப்ளஸ் 1.5. இதுதான் அவங்களோட அளவு. 34 சைஸுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம கட்டிங்கில் நம்ம ரெடிமேடாக தைக்கும்போது போட முடியாது. என்ன ரீசன்னா கை சில பேர் குட்டையாக போடுவாங்க, கழுத்து சில பேர் டீப்பாக போடுவாங்க, சின்ன சின்ன கழுத்தாக வச்சு போடுவாங்க. அதெல்லாம் மாறுபடுறதுனால சில மாற்றங்கள் தைக்கும்போது அளவு பிளவுஸ் தைக்கும்போது அது அவங்களது பொறுத்து மாறும். இது வந்து காமனான அளவு என்ன அப்படின்னா அந்த மடித்து போடுறது இது எடுக்கிறது அதெல்லாம். இப்போ கைக்கு பாருங்கள், 3 இன்ச்சு இறக்கி குறித்து நம்ம எப்பவும் போல் வளசல் போடுற மாதிரி தான் போட்டிருக்கோம். கை வெட்டிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டணும். அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டும்போது கிராஸில் வெட்டணும். நம்ம கிராஸில் தான் பேப்பரில் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கூட, நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். துணியில் வந்து நம்ம கிராஸாக வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே கொஞ்சம் பேப்பர் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு கிராஸாகவே காட்டுறேன். கிராஸாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். முதல்ல நம்ம என்ன செய்யலாம், இந்த ஷோல்டரில் லைன் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டு வச்சு இந்த ஷோல்டரில் லைன் போட்டு இந்த ஆம்ஹோல் லைனையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைட்லேயும் இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து இது கழுத்து வந்து நம்ம கொஞ்சம் குறிக்கணும். கழுத்து வந்து சாதாரணமாக பின் கழுத்து விட நம்ம முன் கழுத்து சின்னதாக தான் வைப்போம். முன் கழுத்து 6 வைக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழேயும் நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழே இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம நெக்கு குறிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு நெக்கு குறிச்சிட்டோம், குறித்து பாக்ஸ் போட்டிருக்கோம். ஷோல்டர் குறிச்சிட்டு ஆம்போல் இதோட வளைவை வரைஞ்சிட்டு இதுக்கு சைடில் நம்ம இப்படி கோடு போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து கொஞ்சம் இந்த லைட்டாக தெரியும். இந்த நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஃப்ரண்ட்டு சைடில் பட்டன் வர்ற இடத்துல ஃப்ரண்ட்டு நெக்குக்கிட்ட 1/2 இன்ச் குறைக்கணும். அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட 1/2 இன்ச் அதிகப்படுத்திக்கணும். இது வந்து நம்ம எல்லா பிளவுஸ்லேயும் செய்கிற ஒரு வேலை தான். இது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பிளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் வரும். ஒன்றும் இல்லை, நம்ம பேக் சைடு ஆம்ஹோல் வர்ற பக்கம் 1/2 இன்ச் அதிகப்படுத்துகிறோம், நெக்கு சைடு ஃப்ரண்ட்டு நெக்கு சைடு 1/2 இன்ச் குறைக்கிறோம் பேக் பார்ட் அளவுலேருந்து, அவ்வளோதான். அப்புறம் இப்போ நம்ம வந்து முன் உயரம் குறிக்கிறோம். முன் உயரம் எப்படி எடுக்கணும்னா, இந்த ஷோல்டர் தோள்பட்டை இருக்குது இல்லையா, இதில் நடுப்பகுதியில் சென்டராக பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து நேராக இன்ச் டேப்பை வச்சு 13.5 குறிக்கணும். 13.5 எது, நம்மளுடைய பின் உயரம். பின் உயரம் 13.5 தான் எடுத்தோம். அந்த பின் உயரத்தை அப்படியே வச்சுக்கணும். இங்கேருந்து இதுக்கு நீளமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன குறிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு மறுபடியும் கடைசியாக சொல்கிறேன் நான். இப்போ இதுதான் நமக்கு நம்ம டாட் பிடிக்கிற சென்டர் டாட் பிடிக்கிற மிட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துல பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பக்கம் 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. எந்த பக்கம் பட்டன் வைக்கிற பக்கம் ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே பட்டன் பீஸ் வருது இல்லையா, அதில் நம்ம 13.5 குறித்தோம்ல அதுலேருந்து 2 இன்ச்சு. இந்த பக்கமும் அதே 2 இன்ச்சு தான் குறிக்கணும். இல்லை எனக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பெல்ட் வேறு வரும், எனக்கு இது அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணவா, ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணலாம், அதாவது 2.5 இன்ச்சாக கூட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 4வதாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது கடைசியாக லாஸ்ட்டில் பண்ணும்போது ஃப்ரண்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட்டு போர்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு டாட் 4வது டாட்டும் பிடிச்சிக்கலாம். இப்போ அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த 2க்கு ஒரு கோடு, இந்த 2க்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு
நெக்கு வந்து இதுல இருந்து நம்ம அப்படியே ஒரு வளைவா ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஆங்கோலுக்கு வந்து நம்ம இங்க கொஞ்சம் குடைஞ்சி வெட்டணும் அதை வந்து நம்ம லைட்டா ஒரு அரை இன்ச்சுக்கு வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய இதை இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேக் பார்ட்டு பேப்பரை வச்சு இந்த ஷோல்டர் குறித்து ஆம் ஹோல் போட்டு குறித்து சைடில் எல்லாம் கோடெல்லாம் போட்டுட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் நெக்கு வந்து ஆறு குறித்து பாக்ஸ் போட்டு இந்த பக்கமும் சைடில் போட்டுட்டோம் உயரம் வந்து இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து 13.5 எடுத்து குறித்து லைன் போட்டுவிட்டோம் லைன் போட்டுட்டு அந்த லைன்லேருந்து 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் குறித்தோம் அப்புறம் முன் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கோம் முன் பார்ட்டில் கழுத்து பக்கம் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும் இதில் தான் நம்ம கட் பண்ணணும் அதே மாதிரி ஆங்கோல் சைடு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும் இதை தான் நம்ம கட் பண்ணணும் இது இது உள்ள அளவு இதிலேருந்து நம்ம இந்த பக்கம் அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த பக்கம் குறைச்சிருக்கோம் அப்புறம் ஆம் ஹோல் குடஞ்சி வெட்டியிருக்கோம் நெக் வரைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த வரைஞ்சதை கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுதான் சென்டர் நாச்சு இதிலேருந்து 1.5 இன்ச்சு இந்த பக்கம் குறிக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம துணியாக இருந்தால் இப்படி ரெண்டாக மடித்து ஒரே ஒரு 1.5 குறிச்சிக்குவோம் இப்போ அப்படி குறிக்க பேப்பர் இது சார்ட்டுங்கிறதுனால அப்படி குறிக்க முடியாது இந்த 1.5 இன்ச்சு அடையாளம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம பெல்ட்டு வெட்டணும் அதுக்கு தான் நம்ம இதை அடையாளம் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கேருந்து இந்த நாச்சஸ் கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கு அளவெடுக்கலாம் 3.5 இருக்குது இந்த 3.5 பிடிச்சிக்கிட்டு இந்த நாச்சஸில் அளவு வச்சு இந்த கடைசி வரையும் எடுத்துக்கணும் அப்போ நமக்கு இங்கே வந்து 9.5 வருது பெல்ட்டோட நீளம் வந்து 9.5 நம்ம வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம எடுக்கிற துணிக்கு நம்ம தைக்கிற ப்ளவுஸுக்கு வந்து அது சரியாக இருக்கும் இப்போ நீளம் வந்து 9.5 இப்போது நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட பெல்ட்டு கட் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெல்ட்டு வந்து இப்படி துணி இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் 3.5 இன்ச்சு தைச்சி முடித்தா 3 வரணும் இல்லை நீங்கள் என்னால் 4/4 இன்ச்சு தைக்க முடியாது அதிகமாக தைப்பேன் அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தைச்சிட்டா 3 வந்துடும் அப்போது இந்த பக்கம் வந்து இங்கே 3 இன்ச்சு ரெடி அளவு இங்கே 3 இன்ச்சு வரணும்னா இங்கே வந்து 2.5 இன்ச்சு தான் வரணும் அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து இங்கே குறிக்கிறத விட இங்கே வந்து 1.5 இன்ச்சு கம்மியாக குறிக்கணும் இங்கே 4 குறித்தோம்னா இங்கே வந்து இங்கே 4 குறித்தா 3 வரும் 1 இன்ச்சு குறைக்கணும் இங்கே 3.5 குறிச்சிங்கன்னா 2.5 வரும் அந்த மாதிரி 1/2 இன்ச்சு கம்மியாக இல்லை 1 இன்ச்சு கம்மியாக இப்படி ஒரு பெல்ட் வரும் அப்படி இல்லை இது வந்து ரெடி அளவு உள்ளது சொல்கிறேன் நான் இங்கே 3 இங்கே 2.5 இங்கே 3 இங்கே 2.5 இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் வர்ற அளவு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி ஒரு டாட் பெல்ட் இருக்குது இன்னொரு பெல்ட்டு இப்படி இருக்குது ரெடி அளவு இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கே மட்டும் 2.5 வரும் நம்ம இந்த மாதிரி வேணும்னாலும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வேணும்னாலும் வெட்டிக்கலாம் எந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டினாலும் இந்த மாதிரி வெட்டினோம்னா நம்ம இப்போ வெட்டியிருக்கிற அளவு அந்த ஆம் ஹோல்கிட்ட நம்ம குறித்தோம் இல்லைங்களா அந்த அளவு நம்ம இப்படி குறிச்சிருக்கோம்ல இந்த அளவு சரியாக இருக்கும் இந்த அளவு நம்ம இங்கே இந்த மாதிரி குறித்தோம்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் தேவைன்னா டாட் பிடிச்சிக்கலான்னு சொன்னேன் இல்லையா அந்த இது பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சு கட் பண்ணலாம் இப்போ நாம் வந்து இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறோம் எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சியே பழக்கம் ஆகிடுச்சு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம இது பேப்பர் கட்டிங் போட்டுக்கலாம் துணியிலையும் கட்டிங் போட்டுக்கலாம் தைக்கும்போது முன்பகுதி பின்பகுதி ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது முன்பகுதி உயரமாக இருந்தால் சரியாக இருந்தால் அப்படியே தைச்சிடலாம் அதிகமாக இருந்தது முன் ஏறத்தாழ வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சிட்டு தைக்கும்போது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த துணியை டாட் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி சான்ஸ் வரல வந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இங்கே வந்து
ஒன்பதரை குடிச்சிக்கணும். இப்போ நமக்கு தைச்சி முடித்தப்புறம் மூணு வேணும், நான் நாலு வைக்கிறேன். நம்ம நாலு வச்சுக்கலாம், இல்லை ஆறு கூட வச்சுக்கலாம். ஆறு வச்சு கீழே வந்து நம்ம பட்டையாக தைக்கலாம். நம்ம பட்டையாக தைச்சோம்னா கீழே வந்து பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்டையாக ஒரு மாதிரி கெட்டியாக வரும், நல்லாயிருக்கும். அப்படியும் தைக்கலாம், ஆனால் நான் அப்படி தைக்கிறது இல்லை. இப்போ நடுவில் வந்து இங்கே வந்து மூணு நாலு வச்சுருக்கேன், இங்கே ரெண்டரை வரணும்னா நம்ம இங்கே வந்து மூன்றரை குறிக்கணும். இந்த மூன்றரை குறித்தோம்னா இங்கே ரெண்டரை வந்துடும். இந்த கிராஸ் போட்டோம் இல்லையா, இந்த கிராஸ் வந்து அளவு இருக்குது இதுக்கு, நம்ம அதில் குறித்தோம் இல்லையா மூணே கால், அந்த மூணே காலை வந்து மூன்றரை அரையாக குறிச்சிக்கணும். இங்கே மூன்றரையாக குறிச்சிக்கணும். நம்ம கரெக்டாக தான் குறிச்சிருக்கோம். இந்த இடத்துலருந்து கோடு போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியும் பெல்ட் தைக்கலாம். இது மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு. அந்த அளவு வந்து அந்த வித்தியாசத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி வெட்டிக்கலாம். சில பேருக்கு இடுப்பு சுற்றளவில் வந்து கம்மியாக வரும், அதாவது முன்பகுதி அளவெடுத்திங்கன்னா பெல்ட் வந்து மேலே ஒம்பதரை இருக்கும், கீழே வந்து கம்மியாக இருக்கும், எட்டு ஒம்பதரைலேருந்து ஒம்பது வரலாம், இல்லை ஒம்பது எட்டரை எட்டே முக்கால் அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும், இந்த துணியை இப்படி ரெண்டாக மடித்து போட்டு அந்த கீழே இப்போ ஒம்பது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நாலரை இன்ச்சு குறித்து இந்த அரை இன்ச்சு இங்கே குறித்து இப்படி கிராஸாக இப்படி இந்த கடைசி வரையும் கோடு போட்டு வெட்டிடணும். அந்த மாதிரி வெட்டிட்டோம்னா நமக்கு நம்ம அவங்க பெல்ட் வந்து கீழே சின்னதாக வரும். ஏன்னா சில பேருக்கு வயிறு இருக்காது, சில பேருக்கு தான் தொப்பை இருக்கும். அந்த வயிறு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பெல்ட் வந்து கீழே வந்து சின்னதாக வரும். இது வந்து நம்ம அப்படியே வச்சு தைக்கலாம். இவங்களுக்கு வந்து இது சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அளவு ப்ளவுஸில் அதே அளவு தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு வேணும்னா நம்ம இங்கே எழுதிக்கலாம், மூணு ப்ளஸ் ஒன்று, இங்கேயும் மூணு ப்ளஸ் ஒன்று. இந்த லைன் வந்து ஒன்பதரை, இந்த லைன் வந்து மூன்றரை, அவ்வளோதான். இந்த லைன் இதுதான், இது வந்து பெல்ட்டோட அளவு. இதே மாதிரி நம்ம நாலு பீஸ் வெட்டணும். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியிருக்கோம், ஸ்லீவ் பார்ட் வெட்டியிருக்கோம், பெல்ட் வெட்டிட்டோம். இனி இப்போ பட்டன் பீஸும் கழுத்து பீஸும் தான் வேணும். அது வந்து உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு வைக்கணும்னு. இங்கே வந்து எந்த அளவுக்கு பெல்ட் வச்சா எவ்வளோ வரும், ஒரு தோராயமாக ஒரு பத்து பதினோரு இன்ச்சு வச்சு வெட்டிக்க வேண்டியது தான். பதினோரு இன்ச்சு நீளம் வச்சுக்கிட்டு அகலம் வந்து ரெண்டரை ரெண்டு ரெண்டு பீஸ் வெட்டிக்கணும். அப்புறம் பயாஸ் பீஸ் வெட்டிக்கணும் கழுத்துக்கு. இது வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் செய்கிறது, எல்லா ப்ளவுஸுக்கும் செய்கிறது தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 34 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங்கை பேப்பர் கட்டிங்கில் பார்த்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு நீங்கள் துணியில் கட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் விலை கம்மியான துணியில் தைச்சி பாருங்கள், தைச்சிட்டு போட்டு பாருங்கள். சரியாக வந்ததுன்னா அந்த அளவை நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக பேப்பர் கட்டிங் போட்டோம் அதையே வச்சு வச்சு வெட்டிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் அளவு குறித்து குறித்து வளைவல் போட்டு போட்டு வெட்டுங்க. தயவுசெய்து யாரும் பேப்பர் கட்டிங் பேட்டர்ன் வச்சு துணியில் வச்சு வச்சு வெட்டாதீங்க, அது அப்படியே பழக்கமாயிடும். அப்புறம் நீங்கள் யாருக்காவது துணி தைச்சி தரணும்னு வெளியிலேருந்து துணி வந்தாலும் முதல்ல அவங்க ப்ளவுஸுக்கு பேப்பர் கட்டிங் போடணும், அப்புறமா அந்த பேப்பர் பேட்டர்னை துணி மேலே வச்சு தான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு டெய்லர் தைக்கிறாரு, இன்னைக்கு வரையும் அந்த டெய்லர் அப்படியே தான் தைச்சிட்ருக்காரு. யார் ப்ளவுஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் முதல்ல பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு தான் துணி தைக்கிறாரு. அந்த மாதிரி பழக்கத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம், அப்படி பண்ணாதீங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் ஒரு விலை கம்மியான துணியில் தைச்சி பாருங்கள், அடுத்தது நல்ல துணியில் தைங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து இப்போ நம்ம வந்து 34 பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஏற்கனவே 36 பார்த்துட்டோம், 38 பார்த்துட்டோம், 42 பார்த்துருக்கோம், 40 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 நம்பர் பார்த்துட்டோம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 34 இன்ச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுமே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஷர்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.